இந்த வருடம் உலகக்கோப்பை டிகே நம்ம தமிழன் தினேஷ் கார்த்திக் அந்த பேக்கில் ஸ்கூப்பில் தட்டி விடுவார் பார்த்தீங்களா, அப்படியே வெட்டி விடுவார் பின்னாடி. அந்த ஷாட் இனிமேல் ட்ரை பண்ண மாட்டாருங்க, ஏன்னா முகமது ஷமி 150 கிலோமீட்டர் வேகத்தில் பவுலிங் போட்டு ஸ்டிக்கை உடச்சிட்டாருங்க. டிகே மிரண்டு போயிட்டார், என்னடா இந்த மாதிரி பவுலிங் வீசுகிறாப்புல இந்த மனுஷன் அப்படின்னு. இந்தியா அண்ட் ஈரானிகளாக பிரிஞ்சு ப்ளே பண்ணாங்க, அந்த பேக்கப் ஸ்குவாடில் இருக்கிற பிளேயர்களும் ஈரானிகளாக கலந்து ப்ளே பண்ணாங்க. ரோஹித் சர்மா ஒரு சைடு அண்ட் விராட் கோலி ஒரு சைடுங்க. கேஎல் ராகுலுக்கு ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது 20 ஓவரில் ரோஹித் சர்மா டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 140 ரன் அடிச்சிருந்தாங்க. இதில் காமெடி என்னென்னா, விராட் கோலி ஓப்பன் பண்ணாருங்க, மிரட்டி விட்டார். 9 ஓவரில் பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணிட்டாங்க. விராட் கோலி பார்த்தீங்கன்னா சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. அப்போ எந்த லெவலில் ப்ளே பண்ணியிருப்பார் விராட் கோலி டீமுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, முகமது ஷமி ப்ளே பண்ணார். அதனால தாங்க ரோஹித் சர்மா டீம் 142 சுருட்டிட்டாங்க. ரோஹித் சர்மா டீமில் தான் தினேஷ் கார்த்திக்கும் ப்ளே பண்ணார். என்ன சொல்கிறது, நொறுக்கிட்டாருங்க முகமது ஷமி. அந்த ஸ்கூப்பில் அட்டிக்க போய் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு உடஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட 5 விக்கெட் எடுத்தார். 150 கிலோமீட்டர் வேகத்தில் பவுலிங் போறாருங்க முகமது ஷமி. அதுவும் ஸ்விங்கோட டெஃபினட்டா ஆஸ்திரேலியா நாளைக்கு ஆட்டம் காணுவாங்க என்றே சொல்லலாம். அந்த லெவல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஓகே, சேஸ் பண்ண ஆரம்பிச்ச 140 ரன் இந்தியாவோட இரண்டாவது டீம் சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது ரோஹித் சர்மாவுக்கு ஆப்னண்டா விராட் கோலி டீம் இறங்குச்சு இல்லையா, அந்த டீம் ப்ளே பண்ணாங்க. விராட் கோலியும் அண்ட் ரிஷப் பண்டும் ஓபன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். விராட் கோலி பாத்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிட்டாரு, தும்சம் பண்ணிட்டாருங்க, ஒரு மிரட்டல் ஃபார்ம்ல இருக்காரு. 7 சிக்ஸர் அண்ட் 7 பவுண்ட்ரி அடித்தாருங்க. சரியாக ஸ்கோர் போர்டை வந்துட்டு பார்க்க முடியலை, பட் 9 அப்படி இல்லைன்னா 11 ஓவரில் வந்துட்டு சேஸ் பண்ணிட்டாங்க ரோஹித் சர்மா டீமை வந்துட்டு. அசால்ட்டாக விராட் கோலி பீட் பண்ணிட்டு போயிட்டாருங்க. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஓப்பனிங் இறங்கும்போது விராட் கோலி வேறு லெவல் ஃபார்மில் தெரிகிறாருங்க. அதாவது சிக்ஸரை வந்துட்டு அதிகப்படுத்துகிறாரு. டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 சிக்ஸர் விளாசுறாருனா நீங்களே நோட் பண்ணிக்கோங்க. இந்த வருடம் வேர்ல்டு கப் விராட் கோலியும் அண்டு ரோஹித் சர்மா அப்படி இல்லைன்னா விராட் கோலி கேஎல் ராகுல் ஓப்பன் பண்ணுவது சிறந்த முடிவாக இருக்கும். அந்த பாயிண்ட் தான் தோனி அண்டு சச்சின் டெண்டுல்கர் சொல்லியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா 11 ஓவரில் 140 ரன் செஸ் பண்ணி இவர் சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காருனா கிட்டத்தட்ட 49 பந்தில் சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு என்றும் தகவல் வந்திருக்குங்க. அந்த லெவலில் விளையாண்டுருக்காரு, விளாசி இருக்காரு. நாளைக்கு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விராட் கோலி ஃபார்முக்கு வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம் என்றே சொல்லலாம். சேம் டைம் முகமது ஷமியும் அவருக்காக தான் இந்த பயிற்சி ஆட்டமே ப்ளே பண்ணாங்க. நொறுக்கி அழிட்டாருங்க, 5 விக்கெட், 150 கிலோமீட்டர் வேகத்தில் ஆஸ்திரேலியா கண்டிஷனில் ஸ்விங் பண்ணார்னா ஆப்னன் பேட்ஸ்மேன்கள் வந்துட்டு நிலை குலைந்து போவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. பட் முகமது ஷமி அண்டு விராட் கோலி, சூரியகுமார் யாதவ் அண்டு ரோஹித் சர்மாவும் நல்ல ஃபார்முக்கு திரும்பியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஃபைனல் டச் என்னென்னா, இப்போ அயர்லாண்ட் இருக்காங்க, ஸ்காட்லாந்து இருக்காங்க, வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாபே, இந்த டீம்லாம் இருக்குது இலங்கையோட. இலங்கை ஆல்ரெடி தோற்று -2.2 ரன் ரேட்டுக்கு போயிட்டாங்க. இனிமே அவங்க ஜெயிக்கன்னா பெரிய ரன் ரேட் வித்தியாசத்தில் வின் பண்ணாதான் இவங்க வேர்ல்டு கப்புக்குள்ளேயே ரீச் பண்ண முடியும். இலங்கைக்கு இதில் இன்னொரு நெருக்கடி என்னென்னா, இன்றைக்கி நடந்த செகண்ட் மேட்சில் வந்துட்டு நெதர்லாண்ட் ஜெயிச்சிட்டாங்க, யூஏ வந்துட்டு பீட் பண்ணிட்டாங்க. அவங்க வேறு 2 புள்ளியில் இருக்காங்க. இப்போ ஜிம்பாபே, வெஸ்ட் இண்டீஸ் வேறு இருக்காங்க. ஒவ்வொரு குரூப்ல இருந்தும் 2 டீம் தாங்க சூப்பர் 12ல இடம் பிடிக்க முடியும். அதனால பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு மிகப்பெரிய லெவலில் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது.